ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷீஜா சமையல். நம்ம இன்னைக்கு பாலக்கீரையை கிள்ளி எடுத்துக்கலாம் வடை செய்கிறதுக்கு. அடுத்து பச்சை மிளகாவையும் தேவை, பச்சை மிளகாவையும் கிள்ளி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் பழுத்துருச்சு, பரவாயில்ல, வடைக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா நம்ம கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊறியிருக்கு. இந்த தண்ணியை நல்லா நம்ம வடித்து எடுத்துருவோம். தண்ணி சேர்க்காமல் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வடைக்கு மாவு அரைச்சிப்போம். விட்டு விட்டு அரைக்கணும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். விட்டு விட்டு அரைக்கணும், நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும், வடைக்கு நல்லா இருக்காது. நம்ம பாருங்க, ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் அரைக்கணும். நான் பாலக்கீரையை கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு பாலக்கீரை இல்லைன்னா நம்ம அரைக்கீரை சிறுகீரையிலையும் இந்த வடை செய்யலாம். பாலக்கீரையில் ரொம்ப நல்லாயிருக்கும் வடை. நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம் கீரையை. நான் எல்லா கீரையும் அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம கடலைப்பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இந்த கீரையையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் நான். ஒரு 6 பல் பூண்டு தோலோடவே தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம இந்த பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் எண்ணெயை சுட வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வடையை தட்டி போடலாம். நம்ம கையில் ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி சூடான எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம போட்ட உடனே கிளற வேண்டாம். ஒரு சைட் நல்லா வெந்த பிறகு நம்ம கிளறி விடுவோம். நல்லா இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.